அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது குஷின் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் டைம் வந்து பத்தவே இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா கூட அந்த ஆப்டிடியூட்லாம் வந்து 26 எல்லாம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸப்ட் ஒரு 1 or 2 குஷின்ஸ்க்கு வந்து சில பேர்த்துக்கு ஆன்சர் வரல. அண்டு ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2021 எக்ஸாம் ஃபிலிம்ஸ் நடந்து இந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த ஆர்டிஐ பேப்பர் தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இன்னொரு நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து ரிசர்வேஷன் வந்து இந்த டைம் வந்து விமன்ஸுக்குன்னு தனியாக 30% வந்து இந்த டைம் கொடுக்க மாட்டாங்க, 30% கம்மியாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து பொண்ணுங்க வந்து ஒரு 40-45% வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த 30% எக்ஸ்ட்ராங்கிறது இந்த டைம் வந்து விமன்ஸுக்கு கிடைக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது, பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரே கட் ஆஃப் தான் இந்த டைம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இதை பார்க்கணும். ஸோ மோரலஸ் வந்து போன டைம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதே தான் இந்த டைம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி போன டைம் வந்து 1:50 எடுத்தாங்க, இந்த டைம் 1:20 தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எக்ஸாமுங்கிறது வேறு எந்த எக்ஸாமும் 2 இயர்ஸாக வரல. 2019 குரூப் 4 நடந்ததுக்கப்புறம் போன வருஷம் அந்த குரூப் 1 தான் வந்து ஒரு பெரிய லென்த்துக்கு அப்புறம் ஒரு எந்த எக்ஸாமும் வராமல் இது வந்துச்சு. ஸோ எல்லாருமே குரூப் 1 மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்ததுனால நிறைய பேர் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறனால இதை வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா வந்து குரூப் 2 வந்து நிறைய பல்கான போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து போன டைம் வந்து என்ன கட் ஆஃப் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இதே கட் ஆஃப் தான் வந்து இந்த டைம் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்த டைம் இதை விட கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரல் டேர்னில் பார்த்தீங்கன்னா 217.50. ஸோ இது வந்து மார்க்ஸு. நம்பர் ஆஃப் குஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 145 குஷின்ஸ் போட்டிருந்தா போன டைம் வந்து ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் கேட்டகரியை வந்து கிளியர் பண்ணி போயிருப்பாங்க, 145 அண்ட் அபோவ் போட்டிருந்தா. அதுவே ஜென்ரல் டேர்ன் விமன் பார்த்தீங்கன்னா 140. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ 5 யூஸ்வலாகவே விமன்ஸுக்கும் ஜென்ரல் டேர்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 குஷின்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்டு பிஇசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 208.50 மார்க், அதாவது 139 குஷின்ஸ் போட்டால் பசங்களுக்கு பிசியில் இருக்க ஜென்ரல் டேர்னுக்கு கிடச்சிரும். அதே பிசி விமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 135 போட்டிருந்தால் கிடச்சிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டைம் இருக்காது. பசங்களுக்கு அதாவது ஜென்ரல் டேர்னில் இருக்க கட் ஆஃப் வந்து டைம் கம்மியாகும், ஏன்னா விமன்ஸுக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் இந்த டைம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் பிசி எம்முக்கு பார்த்தீங்கன்னா 128 இருந்திருக்கு, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 137 இருந்திருக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் தான் போன டைம் இருந்திருக்கு. ஸோ இப்போ இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த குரூப் 2 வந்து எம்பிசிக்கு பிசி கம்பேர்டிவ்லி எம்பிசிக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருந்திருக்கு பிசியை விட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம். அடுத்தது வந்து எம்பிசி வந்து 137 வந்து போன டைம் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, இதெல்லாமே வந்து 4 குஷினுக்கு அவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து 130 போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து 4 குஷின் எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ 134 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 குஷினை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா தான் வந்து எக்ஸாக்ட் மார்க் அதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 137. எம்பிசி டி நோட்டிஃபைட் காஸ்ட் அந்த டிசி விமென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 133 இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா விமென்ஸுக்கும் எம்பிசியில் விமென்ஸுக்கும் ஜென்ரல் டேர்னுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 குஷின் வித்தியாசம் வருது. ஸோ இதே மாதிரி தான் பிசிக்கும் இருந்திருக்கு. எஸ்சி ஜென்ரல் வந்து 134 இருந்திருக்கு, அதே எஸ்சி விமென்ஸில் வந்து 126. இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 8 குஷின் வித்தியாசம் வருது. பிசிக்கு எம்பிசிக்கும் இந்த விமென்ஸுக்கும் ஜென்ரல் டேர்னுக்கும் வந்து வெறும் 4 குஷின் வித்தியாசம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து 8 குஷின் வித்தியாசம் வருது. அண்டு எஸ்டி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா வந்து 116 குஷின்ஸ் போட்டிருந்தா போன டைம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அதிகமாக போகிறக்கு வாய்ப்பு இல்லை. சொன்னால் இதே கட் ஆஃப் இருக்கும், இல்லைனா இதை விட 1 or 2 குஷின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் பிசி எம்பிசி அந்த 2 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 135 அரௌண்ட் எடுத்திருந்தாவே நீங்கள் யோசிக்காமல் 130 மேலே 135 அரௌண்ட் எடுத்திருந்தீங்கன்னா 134, 135, 136 இந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஐ மீன் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் படிக்க ஆரம்பிச்சிடலாம், செல்ஃப் ப்ரிப்ரேஷனாலும் ஓகே. அண்ட் ஜென்ரல் டென் பொறுத்த வரைக்கும் 140 அரௌண்ட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அந்த டைம். ஸோ போன டைம் 145 அந்த டைம் 140 தான் இருந்திருக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்சி எஸ்டி வந்து யோசிக்கவே தேவையில்ல, 125க்கு மேலே போட்டிருந்தாவே வந்து இந்த டைம் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் நான் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 130 மேலே போட்டவங்களே ரொம்ப ரேராக தான் இருக்காங்க. போன டைம் நான் எனக்கு தெரிஞ்சே வந்து 140 மேலே நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் அப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 158 இருந்துச்சு, 160 போட்ட கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. ஆனால் அவ்வளோலாம் இல்லை, இந்த கட் ஆஃப் தான் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி எனக்கு அந்த அன்றைக்கே எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் முடிச்சு ஒரு மணி நேரத்தில் சில இன்ஸ்டியூட்லாம் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, கட் ஆஃப் வந்து 145 எபோவ் எடுத்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எழுதியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, போன டைம் நிறைய பேர் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது இதுதான் வந்து ரிசல்ட்டாக இருக்குது. நீங்கள் 135-க்கு மேலே எடுத்தாவே சான்ஸ் இருக்குது. 135னா வந்து ஷூராக வந்து படிக்கலாம். பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் டேர்ன் வந்து 140 அரவுண்ட் எடுத்திருந்தா நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கட் ஆஃபாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. சப்போஸ் குரூப் டூ வந்து அவங்க கிளியர் பண்ணாங்க, குரூப் டூ இந்த 1 மந்த் பாருங்கள், டவுட்டாக இருக்கவங்க மட்டும் நம்பிக்கை குரூப் ஒன்ல கிளியர் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் குரூப் 1 மெயின்ஸுக்காக நீங்கள் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.